உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, மனுஷன் முகத்தை பார்க்கிறான் தேவரீரோ, இருதயத்தை பார்க்கிற தேவன். இடத்துல வந்த ஒருவர் ஆகிலும் வெறுமையாய் போகாதபடி தேவன் ஒருவரோடு கூட பேச போகிறதற்காக மக்கு ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள தேவனாய் இருப்பதற்காக மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெயத்தை கொடுக்கிற தேவனாய் இருப்பதற்காக மக்கு ஸ்தோத்திரம். வெற்றியை கொடுக்கிற தேவனாய் இருப்பதற்காக மக்கு ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையிலே இருண்ட பகுதிகளிலே வெளிச்சத்தை கொடுக்கிற தேவனாய் நீர் இருப்பதற்காக மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சொல்லுவீங்களா, எல்லாருமாய் சொல்லுவீங்களா ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஆண்டவரே எந்தெந்த பகுதியிலே நம்பிக்கை இல்லையோ அந்த இடத்தில் எல்லாம் நம்பிக்கை கொடுக்கிற தேவன் நீர் ஒருவரே, அதற்காக மக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே எங்களோடு கூட நீங்க பேச வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். சொல்லுவோமா, எல்லாரும் கேட்போம், ஆண்டவரே என் கூட பேசுங்க ஆண்டவரே, உங்க சத்தத்தை நான் கேட்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நன்றி இயேசுவே. எல்லாருமாய் கேட்கணும், ஆண்டவரிடத்துல கேளுங்க, இயேசுவே என் கூட பேசுங்க. இந்த காலை வேளையில உங்க சத்தத்தை நான் கேட்கும்படி எனக்கு உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஏதோ ஒரு சிறையில இருக்கிறது போல இருக்கிற அனுபவங்கள் மாறட்டும்,
ஏதோ ஒரு கட்டுகளில் இருக்கிறது போல இருக்கிற அனுபவங்கள் மாறட்டும். என் ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லியிருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். எல்லாரும் விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், என் பாவம் அனைத்தும் மன்னித்தார். புது மனிதனாக மாற்றினார், புது மனிதனாக மாற்றினார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், என் பாவம் அனைத்தும் மன்னித்தார். புது மனிதனாக மாற்றினார், எல்லாரும் புது மனிதனாக மாற்றினார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். மனுஷனுடைய வாழ்க்கையில அவனுடைய பிரச்சனை அவனுடைய பாவம். இந்த பாவத்தை தொலைக்கணும், எப்படியாவது என் வாழ்க்கையை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லி பலர் பலவிதமான முயற்சிகளிலே ஈடுபடுகிறார்கள். சிலர் பாத யாத்திரை போறாங்க, சில தூரத்தில் உள்ள கோயில்ல போய் வேண்டிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் எதுவா இருந்தாலும் அதற்கு சில பணங்கள் அவசியமா இருக்கிறது. என் பாவத்தை என்னை விட்டு நீக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு போய் கேட்டா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான வழிகளை சொல்லுவார்கள். ஆனால் இந்த வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவன் பூமியிலே வந்து நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்து, அவரை யார் விசுவாசிக்கிறார்களோ நம்புகிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் பாவங்களை அவர்களை விட்டு நீக்க அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். என்னை தேடி வந்த இயேசு, என்னை தேடி வந்த ஆண்டவராகிய கர்த்தர் இயேசு, அவரிடத்திலே நாம் போவோம் என்று சொன்னால் அவர் ஒருவரே நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு நீக்க முடியும். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. இந்த உலகம் வேறு விதமாய் சொல்லிக் கொடுக்கிறது. என்னை தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்துக் கொண்டார், என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், புது மனுஷனாய் மாற்றினார். வேதத்தில் வாசிக்கிறோம், அவரிடத்தில் வந்த ஒருவரையும் அவர் புறம்பே அனுப்புவதில்லை. ஹல்லேலூயா. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார்.
எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம், அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். என் பாவம் அனைத்து மன்னித்தார், என் பாவம் அனைத்து மன்னித்தார். புது மனிதனாக மாற்றினார், புது மனிதனாக மாற்றினார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம், தருகிறார் எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம், தினம் அன்பின் அபிஷேகத்தார் என்னை நிரப்பி நடத்துகின்றார். தினம் அன்பின் அபிஷேகத்தார் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். தினம் தினம் அன்பின் அபிஷேகத்தார் என்னை நிரப்பி நடத்துகின்றார். தினம் அன்பின் அபிஷேகத்தார் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம், செங்கடலை கடந்து செல்வே, யோர்தானை மிதித்து நடப்பே. செங்கடலை கடந்து செல்வே, யோர்தானை மிதித்து நடப்பே. எரிகோவை சுற்றி வருவே, எரிகோவை சுற்றி வருவே. எக்காலம் ஊதி ஜெயிப்பே, எக்காலம் ஊதி ஜெயிப்பே. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம், செங்கடலை கடந்து செல்வே, யோர்தானை மிதித்து நடப்பே. செங்கடலை கடந்து செல்வே, யோர்தானை மிதித்து நடப்பே. எரிகோவை சுற்றி வருவே, எரிகோவை சுற்றி வருவே. எக்காலம் ஊதி ஜெயிப்பே, எக்காலம் ஊதி ஜெயிப்பே. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம், இப்படி எழுமி நிற்க போறோம். நம்முடைய எண்ணங்களை சிதற விடாதபடி இந்த காலை வேளையில ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். உங்களுடைய வாழ்க்கைக்கு முன்பதாய் நிற்கிற தடை எதுவாயிருக்கிறது?
எந்த தடை உங்களுக்கு முன்புதாய் நின்று கொண்டிருந்தாலும் இந்த காலை நேரத்தில் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நீங்கள் உண்மையாய் கேட்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய சூழ்நிலையை மாற்ற கர்த்தர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். உங்களுடைய தடை எப்படிப்பட்ட தடையா இருந்தாலும் பரவாயில்லை. Whatever be the hindrance that is standing before you, ungalku munbudai nikkira thadai eduva irundalum inda kaalai nerathile aandurude samugathile neenga kepinga appdinu sonna ungalde soonnilaigal belavinangal poraattangal ellavatri maatra avar vallamai ullavarai irukkar. Inda kaalaila nam jebikka pogram aandavare enakku munnadi ippadi oru prachana irukirathu swami, ippadi oru poraattam enakku munbudai irukirathu, neenga enakku udavi seiya vendum aandavare appdinu solli kelungal aandavudathile kelunga. Over thirum vaigalai therandu sathamai, இயேசுவே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை ஒரு போராட்டம் இருக்கிறது, I have this kind of a problem in front of me. இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை கொடுக்கக்கூடிய ஆண்டவர் நம் மத்தியிலே இருக்கிறார். எதை கேட்டாலும் என்னுடைய நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லி இருக்கிற ஆண்டவர் நம் மத்தியிலே இருக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இப்படி ஒரு சோதனை, என் வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனை, ஆண்டவரே நீர் அதை மாற்றி தர வேண்டும் என்று சொல்லி உம்முடைய சமூகத்திலே நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே வாய்களை திறந்து சத்தமா கேப்பீங்களா, இயேசுவே எனக்கு உதவி செய்யும், என் குடும்ப சூழ்நிலை, என் பிள்ளைகளுடைய காரியங்கள், என் கணவனுடைய காரியம், என் மனைவியினுடைய காரியம், என் வேலையினுடைய காரியம், என்னுடைய பிசினஸினுடைய காரியம், எதுவா இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் அவைகளை சொல்லுவீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய சூழ்நிலையை மாற்ற அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனாயிருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்ற, பிரச்சனைகளை மாற்ற அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உபாகமம் 7:9 வேதத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மை உள்ள தேவன். தேவனை குறித்து, இயேசுவை குறித்து வேதம் சொல்லுகிறது அவர் உண்மை உள்ள தேவன் என்று சொல்லி ஆண்டவரே நம்முடைய சமூகத்திலே வந்து கர்த்தாவே எங்களுடைய எல்லா பிரச்சனைகள் போராட்டங்களை நம்முடைய சமூகத்திலே நான் வைக்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சதா காலமும் உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவரே, நீருண்மையுள்ளவரே, சதா காலமும் உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவரே, நீருண்மையுள்ளவரே. எல்லாரும் கரங்களை தட்டி, சதா காலமும் உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவரே, நீருண்மையுள்ளவரே. எல்ஹானே மா, நீருண்மையுள்ளவரே, எல்ஹானே மா, நீருண்மையுள்ளவரே. தலைமுறை தலைமுறைக்கு நீருண்மையை காப்பவரே, தலைமுறை தலைமுறைக்கு நீருண்மையை காப்பவரே. நீருண்மையுள்ளவரே, நீருண்மையுள்ளவரே. தலைமுறை தலைமுறைக்கு நீருண்மையை காப்பவரே, தலைமுறை தலைமுறைக்கு நீருண்மையை காப்பவரே. அந்நியராக வாழ்ந்த என்னை புத்திரனாக மாற்றினீரே, அந்நியராக வாழ்ந்த என்னை புத்திரனாக மாற்றினீரே. ஆபிரகாமுக்கு சொன்னவற்றை இயேசு கிறிஸ்துவில் கொடுத்து விட்டீர், ஆபிரகாமுக்கு சொன்னவற்றை இயேசு கிறிஸ்துவில் கொடுத்து விட்டீர். நீருண்மையுள்ளவரே, நீருண்மையுள்ளவரே. தலைமுறை தலைமுறைக்கு நீருண்மையை காப்பவரே,
தலைமுறை தலைமுறைக்கு நீருண்மையை காப்பவரே, சதா காலமும் உள்ளவர், சொன்னதை செய்பவரே, நீருண்மையுள்ளவரே, சதா காலமும் உள்ளவர், சொன்னதை செய்பவரே, நீருண்மையுள்ளவரே. ஆண்டவர் ஆபிரகாம் கொடுத்த வாக்கு தத்தம் என்ன தெரியுமா? உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு தத்தம் கொடுத்தார். எவ்வளவு பெரிய வாக்கு தத்தம் இல்ல? உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். யாரெல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கிறார்களோ, ஆல் தோஸ் ஹூ பிளஸ் யூ ஐ வில் பிளஸ். உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை என்னுடைய வாழ்க்கையில நீ நிறைவேற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறேன் சுவாமி. சொல்லுங்க ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை என் வாழ்க்கையில நீங்க நிறைவேற்ற வல்லவராய் இருப்பதற்காக உமக்கு நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி. இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும். என் மூலமாய் இந்த உலகத்தில் உள்ள எல்லா குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே, இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. நீர் என்னை அப்படி எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கேட்பீங்களா ஆண்டவரே? கேட்பீங்களா? இயேசுவே, நான் ஒரு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், நான் ஒரு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். என் மூலமா இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் அப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு நானே ஆசீர்வாதத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறேனே, அப்படி இல்லாதபடி இந்த உலகத்திலே கஷ்டப்படுகிற அநேகருக்கு நான் ஒரு ஆசீர்வாதமாய் இருக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. வாய்களை திறந்து பேசுங்க, வாய்களை திறந்து பேசுங்க. இட்ஸ் தி டைம் தட் யூ ஸ்பீக். Open your mouth and say, Lord, I want to be a blessing. நான் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னை ஒரு ஆசீர்வாதமாய் மாற்றும் ஆண்டவரே. என்னை ஆசீர்வதியும் என்று கேட்பதை விட்டுவிட்டு என் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. இது உதவி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சதா காலமும் உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவரே, உண்மையுள்ளவரே, சதா காலமும் உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவரே, நீருண்மையுள்ளவரே, சதா காலம், சதா காலமும் உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவரே, நீருண்மையுள்ளவரே. நீருண்மையை காப்பவரே, தலைமுறை தலைமுறைக்கு நீருண்மையை காப்பவரே, யோஹானேமா நீருண்மையுள்ளவரே, யோஹானேமா நீருண்மையுள்ளவரே, தலைமுறை தலைமுறைக்கு நீருண்மையை காப்பவரே, தலைமுறை தலைமுறைக்கு நீருண்மையை காப்பவரே. அந்நியராக வாழ்ந்த என்னை புத்திரனாக மாற்றினீரே, அந்நியராக வாழ்ந்த என்னை புத்திரனாக மாற்றினீரே, ஆபிரகாமுக்கு சொன்னவற்றை இயேசு கிறிஸ்துவில் கொடுத்து விட்டு, ஆபிரகாமுக்கு சொன்னவற்றை இயேசு கிறிஸ்துவில் கொடுத்து விட்டு, எல்ஹானேமா இருண்மையுள்ளவரே, எல்ஹானே உள்ளவரே, தலைமுறை தலைமுறைக்கு நீருண்மையை காப்பவரே, தலைமுறை தலைமுறைக்கு நீருண்மையை காப்பவரே, காட்டு
ஜெபித்த தேசத்தை கொடுத்து விட்டீர், தட்டாத விருட்சத்தை ருசிக்க செய்தீர். காண்பித்த தேசத்தை கொடுத்து விட்டீர், தட்டாத விருட்சத்தை ருசிக்க செய்தீர். இலவசமான ஆளுகையை இயேசு கிறிஸ்துவில் கொடுத்து விட்டீர், இலவசமான ஆளுகையை இயேசு கிறிஸ்துவில் கொடுத்து விட்டீர். உள்ளவரே அவர் உண்மையை காக்கிற தேவனாயிருக்கிறார். கரங்களை வைத்து சொல்லுங்களே, ஆண்டவரே உண்மையை காக்கிறவரே உம்மை துதிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே பொய் உரையாத தேவனே உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே பொய் உரையாத தேவனே. லார்ட், யூ நெவர் கிவ் அ ஃபால்ஸ் ப்ராமிஸ் லார்ட். You're always true to what you have promised. நீர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் சொன்னதை செய்வீர், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எவைகளை சொல்வீரோ அதை அப்படியே செய்து நிறைவேற்றுகிற தேவனாய் நீர் இருப்பதற்காக உமை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். எல்லாவற்றையும் எங்களுக்கு செய்கிற தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சகலவற்றையும் நன்மையாய் செய்கிற தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி, 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 நன்றி. அற்புதங்கள் காணும் வரையோ நானுமை விடுவது இல்லை, அதிசயங்கள் பார்க்கும் வரையோ நானுமை விடுவது இல்லை. அற்புதங்கள் காணும் வரையோ நானுமை விடுவது இல்லை, அதிசயங்கள் பார்க்கும் வரையோ நானுமை விடுவது இல்லை, நானுமை விடுவது இல்லை, உம் பாதத்தை விடுவதும் இல்லை, நானுமை விடுவது இல்லை, உம் பாதத்தை விடுவதும் இல்லை. அற்புதங்கள் காணும் வரையோ நானுமை விடுவது இல்லை, அதிசயங்கள் பார்க்கும் வரையோ நானுமை விடுவது இல்லை. அற்புதங்கள் காணும் வரையோ நானுமை விடுவது இல்லை, அதிசயங்கள் பார்க்கும் வரையோ நானுமை விடுவது இல்லை, நானுமை விடுவது இல்லை, உம் பாதத்தை விடுவதும் இல்லை, நானுமை விடுவது இல்லை, உம் பாதத்தை விடுவதும் இல்லை. இஸ்ரவேலாய் மாற்றும் வரையோ நானுமை விடுவது இல்லை, ஆசீர்வாதம் பெருகும் வரையோ நானுமை விடுவது இல்லை. இஸ்ரவேலாய் மாற்றும் வரையோ நானுமை விடுவது இல்லை, ஆசீர்வாதம் பெருகும் வரையோ நானுமை விடுவது இல்லை, நானுமை விடுவது இல்லை, உம் பாதத்தை விடுவதும் இல்லை, நானுமை விடுவதும் இல்லை, உம் பாதத்தை விடுவதும் இல்லை, நானுமை விடுவது இல்லை, பாதத்தை விடுவதும் இல்லை, நானுமை விடுவது இல்லை, பாதத்தை விடுவதும் இல்லை. கரங்களை வைத்து அப்படியே சொல்லுங்க ஆண்டவரே,
ஆண்டவரே, நான் உம்மை விடுவதில்லை. இயேசுவே, நீர் ஆசீர்வதிக்கும் வரைக்கும், நீர் என்னுடைய சூழ்நிலையை மாற்றும் வரைக்கும் ஆண்டவரே, கர்த்தாவினுடைய சமூகத்தில் நான் வந்து ஜெபிப்பேன் ஆண்டவரே. ஏன் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை, ஏன் இந்த போராட்டம் ஆண்டவரே? நீர் அதை மாற்றும் சுவாமி, நீர் அதை மாற்றும் ஆண்டவரே. என்னுடைய கண்ணீரை நீர் மாற்றும், என் வேதனை நீர் மாற்றும் சுவாமி. உம்மை அல்லாமல் ஒருவரும் மாற்ற முடியாதே சொல்லி ஜெபிங்களே ஆண்டவரிடத்துல கேளுங்களே. ஓப்பனியமா சத்தமாய் வாய்களை திறந்து சொல்லுங்க, இயேசுவே என் சூழ்நிலையை மாற்றும். எனக்கு ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த வேதனை? தேவரீர் எல்லாவற்றையும் அறிந்தவர். அதற்காக மக்கு ஸ்தோத்திரம். உம்மால் மாற்ற முடியாதது ஒன்றுமே இல்லை. அதற்காக மக்கு ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட வியாதியையும் குணமாக்குகிற தேவநீர், எப்படிப்பட்ட சாபத்தையும் மாற்றுகிற தேவநீர், அதற்காக மக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். கரங்களை நேரே உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் வியாதியெல்லாம் மறையும் வரையோ நானும் விடுவது இல்லை, மறித்ததெல்லாம் எழும்பும் வரையோ நானும் விடுவது இல்லை, வியாதியெல்லாம் மறையும் வரையோ நானும் விடுவது இல்லை, மறித்ததெல்லாம் எழும்பும் வரையோ நானும் விடுவது இல்லை, நானும் விடுவது இல்லை, உம் பாதத்தை விடுவதும் இல்லை, நானும் விடுவதும் இல்லை, உம் பாதத்தை விடுவதும் இல்லை, வியாதியெல்லாம் மறையும் வரையோ நானும் விடுவது இல்லை, மறித்ததெல்லாம் எழும்பும் வரையோ நானும் விடுவது இல்லை, வியாதியெல்லாம் மறையும் வரையோ நானும் விடுவது இல்லை, மறித்ததெல்லாம் எழும்பும் வரையோ நானும் விடுவதும் இல்லை, நானும் விடுவதும் இல்லை, உம் பாதத்தை விடுவதும் இல்லை, நானும் விடுவது இல்லை, உம் பாதத்தை விடுவது இல்லை. சொல்லுவோம், ஆண்டவரே நானும் விடுவதில்லை சுவாமி. நீர் என்னை ஆசீர்வதிக்கும் வரைக்கும், என்னுடைய வாழ்க்கையில் உள்ள சூழ்நிலையை மாற்றும் வரைக்கும், இந்த வேளையில் எப்படி சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, சகல காய்ந்து போன அனுபவங்கள் இயேசுவின் நாமத்தினால் மாறி போகும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா போராட்டங்களும் இயேசுவின் நாமத்தினால் மாறி போகிறதற்காக மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா பயங்களும் இயேசுவின் நாமத்தில நீங்கி போகிறதற்காக மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா பயம், எல்லா பலவீனமும், எல்லா வியாதியின் கூறுகளும் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் மாறி போகிறதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வாய்களை திறந்து நன்றி சொல்லுங்களேன். ஆமென். எனக்கு விரோதமான சகலவற்றையும் கர்த்தர் மாற்றி போட்டி, அதற்காக உமக்கு நன்றி, 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 நன்றி. சகல சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றி போடுகிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில செய்கிறதற்காக நன்றி.